மக்களே, இதுல மட்டும் உங்களை இந்த ட்ரெண்டி தமிழ் ஷோல பாக்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு டிராபிக் எல்லாமே இருக்குது, ஆனா அந்த இடத்துல எவ்வளவு நம்ம ஜாலியா உட்காந்து ஒரு என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்மா ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெண்டி தமிழ் நான் போன வண்டியே சொன்ன மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன் போகிறோம். சோ அந்த மாதிரி இன்னைக்கு டிஃப்ரெண்டான லொகேஷன் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம உஸ்மான் ரோட்ல தாங்க. சோ இந்த உஸ்மான் ரோட் அப்படிங்கும் போது இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 70 வருஷமா உள்ள இந்த கடை இருக்கு, ஒரு 5 வருஷமா உள்ள கடை இருக்கு, 1 வருஷமா உள்ள கடை இருக்கு, ஒரு சின்ன பிசினஸ் இருக்கு, பெரிய பிசினஸ் இருக்கு, அப்புறம் டபுள் பெரிய பிசினஸ் ஆகும் இருக்கு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டிஃபரன்ஷியேட்டா இருக்கு. சோ எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம ஒரு செக்மெண்டா நம்ம உள்ள போய் பார்த்துலாம் வாங்க. கான் பகதூர் சார் முகமது உஸ்மான். ஸோ இவர் யார் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேங்க, நம்மளோட மெட்ராஸோட கவர்னராக இருந்தவங்க, அதுவும் ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் இருக்கும்போது. ஸோ இவர் பேரே நம்ம உஸ்மான் ரோடுக்கு வச்சலான்னு சொல்லிட்டுதாங்க நம்மளோட உஸ்மான் ரோடு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம விற்பனையாளர்கள் அப்புறம் வாங்குற வாடிக்கையாளர்கள், ஸோ இந்த ரெண்டு பேரையுமே நம்ம பேட்டி எடுக்க போறோம். யாரையுமே விடுற மாதிரி இல்லை. ஸோ யார் யார் எப்படிலாம் கலெக்டா பண்ணிருக்கோங்கிறத நம்ம உள்ள ஷோலேயே போய் பார்த்துலாம் வாங்க. ஹலோ